दृश्यते यस्य नहरे रंघयात्रे दिनेधे तमहं शिरसा वंदे राजानां कुलशेखरम् इन्नमदुत्तये निंघेवा पैंगिलिये तन्नरंघं पाडवल्ल सीपेरुमान पोन्नंजिलै सेरुदलियरेल सेरलर्कों यंगल कुलशेखरन् एन्रे कूरु भवत् अनुभवं प्रगे மனம் சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம். இந்த மனசு எத்தனைக்கெத்தனை காமத்திலையும் குரோதத்திலையும் அகம்பாவத்திலையும் மமகாரத்திலையும் சற்பெருமையிலையும் மனுஷவிடத்திலையும் வசப்பட்டு கிடக்கின்றதோ அத்தனைக்கத்தனை துக்கம் சம்பவிக்கின்றது. இந்த மனசு எம்பெருமானுடைய சரணார கமலங்கள் சரணார பிந்தங்கள் நீங்காத நிலச்சி நிற்கும்படியான ஒரு பக்தியை பிடிச்செடுத்துனா காதகிருஷ்ணன் அந்த நீங்காத நிலச்சி நிற்கும்படியான அந்த பக்தி ஒண்ணுதான் நமக்கு சாஸ்வதமானது. வேற எதுவும் சாஸ்வதமே கிடையாது. அந்த பகவத் தியானத்தை பக்தாளுடைய வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம அனுபவிக்க முடிகின்றது. ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது பகவானுடைய பரம வரப்பிரசாதம். இதுல ஒவ்வொரு நொடி பொழுதுமே நிஜமாவே லாபகரமானது, புண்ணியமானது, சாநித்தியம் உடையது, சிரேஷ்டமானது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடாது. அது நழுவ விடாம இருக்கணும்னா உத்தமமான பக்தர்களுடைய கோஷ்டியில சேர்ந்துடணும். அதனாலதான் குலசேகர் ஆழ்வாரும் கதர்றார், தூராத மணக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நீங்கு உருகி ஏற்றினாலும். அவ்வளவழகா இந்த பகவத் பக்தியில ஈடுபடுற பக்தர்களை பத்தி சொல்றார். அவளுடைய மனசானது எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கான். அந்த பகவத் சிந்தனை அவர்களுக்கு அடங்க மாட்டேங்கிறது. எப்படி எவ்வளவு வயசுல ஒரு தேக சுகம், ஸ்திரீ சுகமோ புருஷ சுகமோ அனுபவிச்சுட்டோம்னு சொன்னா அந்த சுகம் இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், நேற்றைய விட இன்று நன்னா அனுபவிக்கணும், இன்றைய விட நாளை நன்றாக அனுபவிக்கணும்னு சொல்லி எப்படி இந்திரியங்களானது இயங்குகின்றதோ அந்த மாதிரி இந்த பகவத் பக்தியில தளர்ச்சி கிடக்கின்றதான உத்தமமான பக்தர்களுடைய மனசு பகவானை இன்னும் அனுபவிக்கணும், நேற்று அனுபவிச்சதை காட்டிலும் இன்று இன்னும் விசேஷமா அனுபவிக்கணும், இன்னைக்கு அனுபவிச்சதை காட்டிலும் நாளைக்கு இன்னும் விசேஷமா அனுபவிக்கணும்னு சொல்லி அவ மனசுல இந்த ஆசையானது ஒவ்வொரு க்ஷணமும் வளர்ந்துட்டே இருக்கு, குறையறது இல்லையா. தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள், காதல்ன்ற வார்த்தையே பகவானோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது மனுஷர்களுடைய விஷயமே கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் மனுஷ விஷயமா மாறி போயிரு. எதிர்பார்த்தே இல்லாத சுத்தமான அன்புக்கு பெயர் மட்டும்தான் காதல். இந்த காலத்துல அப்படி யாருமே கிடையாது. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பனாலையும் தேக அழகுகளையும் மயங்கி உருவாகிறதே ஒழிய சிங்கிட்டு கூட எதிர்பார்த்தே இல்லாத ஒரு சுத்தமான அன்பு லௌகீகமா இளவயசு பசங்களிடத்துல காண கிடைக்கிறதான சத்தியமா இல்லைன்றது அவாளுக்கு தெரியும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவானிடத்துல இருக்கிற உன்னதமான அன்புக்கு பெயர் மட்டும்தான் காதல். தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருக்குழல்கள் பலவும் பாடி இவர்களோட சேர்ந்துண்டு எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை அத்தியாச்சரியமா அதிசேஷமா விடாமல் கொஞ்சம் கூட மறக்காமல் அவர்கள் எந்த அனுபவத்தில் இருக்காளோ அதே அனுபவம் நமக்கு கிடைக்கும்படியா அவளோட சேர்ந்து ஆனந்தத்துல தளர்ச்சி போய் திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு எப்படி சேரணும்னு கேட்டா பக்த கோஷ்டியில அவ அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்கணும். அந்த கோஷ்டியை விட்டு கிளம்பி கிரகத்துக்கு இறங்கினாலும் ராத்திரி சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எத்தனை மனுஷர்களோட பழகினாலும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கழிப்பு மாறப்படாத ஆறாத மனக்கழிப்போடு அழுத தண்ணி
அந்த மனசுல இருக்கிற இந்த ஆனந்தம், இந்த ஒரு துள்ளல் அப்படியே மாறாம இருக்கும்படியா உள்ளுக்குள்ள வாங்கி வச்சுக்கணும். வெறும் காதல கேட்டு இந்த காதல பற்றா பிரயோஜனம் இல்லை, இதை வாங்கி ஹிருதயந்த இந்த பாத்திரத்துக்குள்ள எம்பெருமான ஏழை பண்ண வச்சிருந்த சதா சர்வகாலமும் எந்த க்ஷணமும் அவனை தெரியாம அவனும் நம்மை விட்டு தெரியாது. ஏன்னா அகம்மா வந்தா பகவான் நம்ம தெரிஞ்சுடுறான், அஜ்ஞானம் வந்தா நம்ம பகவான் விட்டு தெரிஞ்சுடுறோம். அதனால இந்த அஜ்ஞானம் அகம்பாவம் ரெண்டும் வராம பகவானும் நம்மை விட்டு தெரியாமல் நாமும் பகவானை விட்டு தெரியாமல் இரண்யாசனோ இரண்யகசிபுவோ கம்சனோ சிசுபாலனோ ராவணனோ கும்பகர்ணனோ இவர்கள் யாரும் நம்மளை பகவானை விட்டு பிரிப்பதற்கான முயற்சி பண்ணாமல், ஏன்னா சீதாபிராட்சியை கூட பகவானிடத்தை பிரிக்கிறதுக்கு ராவணன் அத்தனை முயற்சி பண்ணான். அதனால இந்த மாதிரி அசுர குணங்களோ அசுரர்களோ நம்மளை பகவானை விட்டு பிரிக்கணும் இந்த பிரயத்தனப்படாம இந்த மனக்கழிப்பு என்னைக்கும் மாறாம எத்தனை சொன்னா எடுத்தாலும் இன்னைக்கு இருக்கிற மனக்கழிப்பு நாளைக்கும் இருக்கணும், நாளைக்கு இருக்கிறது நாளை மறுதினமும் இருக்கணும், இந்த வருஷம் இருக்கிறது அடுத்த வருஷம் இருக்கணும், அடுத்த வருஷம் இருக்கிறது ஜென்மா முழுக்க இருக்கணும், ஜென்மா முழுக்க இருக்கிறது அடுத்த ஜென்மாவில் இருக்கணும், அடுத்த ஜென்மாவில் இருக்கிறது ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் இருக்கணும். ஆறாறு மனக்கழிப்போடு அந்த தொண்டர குழாத்துல அப்படி ஒரு சத்தையோட நம்ம சேரணுமா, நம்ம சேர்ந்தோம்னாதான் இந்த அனுபவம் கிடைக்கிறான். ஏன்னா அவர்களுடைய மனசுல இந்த கழிப்பு மாறுறதில்லை, நம்ம அவளோட சேர அந்த க்ஷணங்கள் கழிப்பு இருக்கு, அவளை பற்றி நீங்கினவன கழிப்பு மாறி போயிடுறதுன்னா நம்ம அந்த பக்தர்களோட இல்லை தனியாயிட்டோன்ற நம்முடைய நினைவுதான் நம்மளை கெடுக்கிறோம். அதனால ஆறாத மனக்கழிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர இந்த கண்கள்லேயும் இந்த ஆனந்த பாஷ்பம் பொங்கி 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 வழியணும். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி எல்லாம் சில நிமிஷங்கள் சில மாசங்கள் தான் சைத்தன்ய மகாபிரபுவோட இருக்கா, ஆனா அந்த நிமிஷங்களை நினைச்சு 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 ஆவா 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 என் ஆச்சாரியனுக்கு இவ்வளவு கிருதை வந்திருக்காரு, அந்த கிருதையில அத்தனை அழகா கிளர்ச்சி போய் எப்ப வாசாலும் மழுதன் இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு பரம பதிச்சுட்டார். அந்த சமயத்துல கூட சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி என் ஆச்சாரி எனக்கு இவ்வளவு கிருதை பண்ணி தடுத்தா கொண்டு எனக்கு மந்திர உபதேசம் பண்ணி இந்த பாகா போன ஒரு ஜீவன் பாதியா இருக்கிற இந்த ஜீவனை கூட இப்படி எம்பெருமான் கிருஷ்ணனையும் ராதிகாவையும் அனுபவிக்க வச்சுட்டாரே அந்த தியானத்தை அழுவாள மாறாத மனக்கழிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர. அந்த மாதிரிதான் அவ்வளவு விசேஷமா எம்பார் கோவிந்தர் இருக்கார், பரோசரத்தை இருக்கார், அவெல்லாம் சுவாமி ராமானுஜரோடு பிரத்யக்ஷமா இருந்து அனுபவிச்சவா. அப்படி இருந்த அவர்கள் சுவாமி ராமானுஜர் கிளம்பி போன பிறகு அடவா இவ்வளவு கருணை பண்ணாரு, அவர் இருக்கும்போது இந்த கருணை நமக்கு பரிபூர்ணமா உணர முடியலையே நினைச்சிருந்தார். இவ்வளவு கிருப பண்ணாலே கிருப பண்ணால் தொண்டர் குழாம் குழுனி திருப்புகள் பலவும் பாடி ஆறாதம் மனக்காதல் ஆறாதம் மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை தோடு நினைஞ்சு உருகி ஏற்றினாலும் உள்ளுக்கிறத நினைஞ்சு நினைஞ்சு உருகணமா. அது மாதிரி பரம சுக்கம் அதுதான். என்ன நம்ம சொல்றோம், யாராவது ஒரு மனுஷன் நமக்கு உதவி பண்ணிட்டான்னா இப்ப நினைக்கும் போதுதான் அவனுக்கு உதவி பண்ணலாம் என்னமோ ஆகும் என எப்படி ஆயிருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த மனுஷால நினைச்ச ஒரு உருக்கம் வருது. ஆனா ஆத்மாவுக்கு அவ்வளவு சுக்கம் கொடுக்குற ஆச்சாரியின் பகவான் நினைச்சு மனசு உருக மாட்டேன். யாராவது அடுத்து நமக்கு சகாயம் பண்ணா நம்மிடத்துல பிரீத்தியா இருக்கான்னா கூட அது பகவத்கிட்ட, அப்ரீதியா இருக்கான்னா அவளுடைய அகம்பாவம் இல்லாது நம்முடைய எதிர்பார்ப்பு, அப்ரீதியா இருக்கா பிரீதி இல்லாம இருக்கானா அது, ஆனா பிரீதியோட இருக்கானா அது பகவத்கிட்ட, பிரீதியோட இருக்கா நமக்கு ஒரு சகாயம் பண்றானா முழுக்க முழுக்க எம்பெருமானுடைய திரு உள்ளத்தினாலதான் ஒழிய அவளுடைய பிரயத்தனம் இல்லை. அதனால அது உள்ளுக்குள்ள நினைந்து உருகி ஏற்றினாலும் ஆறாத மனக்கழிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர அப்படியே கண்கள்ல இருந்து இந்த ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சுண்டா இருக்கணும், தடபடவே கிடாது. அது எத்தனைக்கு எத்தனை தடபடாம இருக்கோ அந்த நேரங்கள் நிஜமாவே வாழ்க்கையில் புனிதமான நேரங்கள். அந்த நேரங்கள் மட்டும்தான் நம்ம ஸ்மரிக்க வேண்டிய நேரங்கள். அந்த நேரங்கள் மட்டும் நமக்கு சாஸ்வதமா வாழ்த்து கொடுத்தனா அதன் பிறகு உலகத்தை யாராலும் நம்மளை கேவலப்படுத்தினாலும் தெரியாது, நம்மளை கண்டிக்கவே இல்லைனாலும் தெரியாது, நமக்கு சகாயம் பண்ணாம உபதிரவம் பண்ணாலும் தெரியாது. பிரகல்லாதனுக்கு அத்தனை உபதிரவம் பண்றான் இரண்டே கசிபு, ஆனா அத்தனை உபதிரவத்தை பிரகல்லாதன் ஒன்னே ஒண்ணு பார்த்தான், அப்பா உபதிரவம் பண்றான்னு பார்க்கல, நாராயண் கிட்ட இப்படி இருக்கிறேன்னு நினைச்சான். அப்போ எல்லாருக்கும் வாழ்க்கையில் உபதிரவம் இருந்துட்டுதான் இருக்கு, எல்லாருக்கும் உபதிரவம் இருந்துட்டுதான் இருக்கு, யாருக்கு உபதிரவம் இல்லை? விபீஷணன் அவ்வளவு சிரேஷ்டம் தான், ராவணன் கலந்துன்னு சொன்ன உடனே துக்கம் தானே நெஞ்சு அடைக்கணும்,
ராமா எப்படா என்னிடத்துல களம் வருது, கூட பரம்பூட்டானே, கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு கதறி எழுதுனே. ஏ ராமா, என்னுடைய அழுத உன் காதல விழுந்து இந்த ராவனே துரத்தும்படியா பண்ணிக்கிறடா, உனக்கு எத்தனை கருணைன்னு அழுதான் அவன் பீஷ்மன். சாதாரண அண்ணா தம்பி யாராவது என் முகத்துல முழிக்காது, என் பக்கத்துல இருக்காது, இந்த தேசத்தை விட்டு கிளம்புனா எவ்வளவு துக்கம்னு வார்த்தையால் சொல்ல முடியவே முடியாது. கிருஷ்ணஹரே. ஆனா இந்த விபீஷணனுக்கு கண்கள் ஆனந்த பாசனம் நினைந்து ஊருகி ஏற்றினாலும் உள்ளுக்குள்ள உருகணம். எத்தனை பேர் உபதிரவம் பண்றாலோ அத்தனைக்கு எத்தனை பகவானுடைய கருணை நம்ம இடத்துல வரதான். ஏன்னா அடடா, இந்த குழந்தை இத்தனை உபதிரவத்தை அனுபவிக்கிறானே, அவனுக்கு நம்ம கிருப பண்ணணுமே, நம்முடைய கர்மான்னு சொல்லி எம்பெருமான் கிருப பண்றான். அதனால உபதிரவம் பண்றதா பண்ணட்டும், கிண்டல் பண்றதா கிண்டல் பண்ணட்டும், மதிக்காம போறதா மதிக்காம போகட்டும், நமக்கு வேண்டியது பகவத் கருணை ஒண்ணுதான், பகவானுடைய கிருபா கடாட்சம் ஒண்ணுதான். அதனால அவனுக்காக ஏங்கி அழுது அழுத கண்ணீர் மழை சோர நீங்கி ஊருகி ஏற்றினாலும் நீதி பாசுரம் நாளைக்கு. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுகோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வா திருவடிகளே சரணம், ஆண்டா திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தம் பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.